நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தினுடைய நிறைவாக நம் ஆண்டவர் இயேசுவினுடைய மகிமையான உயிர்ப்பு பெருவிழாவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். புனித வாரத்தினுடைய நிறைவும் இயேசுவினுடைய உயிர்ப்பில் நிறைவு பெறுகிறது. மாட்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த விழாவை இயேசுவின் உயிர்ப்பு விழாவாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்று நாம் ஆர்ப்பரித்து கொண்டாடி மகிழ்கின்றோம். இயேசுவினுடைய உயிர்ப்பு தவக்காலத்தினுடைய நிறைவு மட்டுமல்ல, புனித வாரத்தினுடைய நிறைவு மட்டுமல்ல, கிறிஸ்தவ நம்பிக்கையின் நிறைவும் அதுதான். கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களாகிய நாம் உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டுள்ளோம். இயேசு உயிர்த்தார், இயேசு வாழ்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடிப்படையும் இதயமும் உயிருமாகும். அந்த நம்பிக்கையை, நம்முடைய ஆழமான அடிப்படையான கிறிஸ்தவ விசுவாசத்தை தான் இந்த நாளில் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா என்று சொல்லி நாம் மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இயேசு நமக்காக கல்வாரியில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்து அவர் இறந்தது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முடிவு அல்ல, ஆனால் அவர் இறந்தும் உயிர்த்தார், உயிர் பெற்று எழுந்தார், அவர் உயிர்ப்பின் கடவுளாக நம்மோடு நடக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மையமாக, கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய உயிரோட்டமுள்ள ஒரு இயக்கமாக அது அமைந்திருக்கிறது. கல்லறையில் அடைபட்டிருந்த நேரத்தில் வாரத்தினுடைய முதல் நாளில் மார்க்கு நற்செய்தி 16 அதிகாரத்தினுடைய தொடக்கம் முதல் வாசிப்பது போல, யாக்கோபின் தாய் மரியாவும் மகதலா மரியாவும் சலோமியும் ஆண்டவருடைய உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு புறப்படுகின்றார்கள். அப்படி அவர்கள் அந்த கல்லறை தோட்டத்திற்கு சென்றபோது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. கல்லறையை மூடியிருக்கிற அந்த பெரிய கல்லை யார் நமக்காக அகற்றுவார்? அந்த கல்லை அகற்ற நம்மால் முடியாதே, யார் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு, அதே நேரத்தில் யார் நமக்கு துணை செய்வார் என்ற ஒரு வினாவோடு அவர்கள் அங்கே புறப்பட்டு செல்கின்றார்கள். அவர்கள் சென்றது இயேசுவை பார்க்க. இயேசுவினுடைய உடலில் நறுமண பொருளை தடவி இயேசுவுக்கு தங்கள் அன்பை காட்ட, இயேசுவுக்கு தங்களுடைய அந்த ஆழமான பற்றை வெளிப்படுத்த அங்கே அவர்கள் அந்த கல்லறையை நோக்கி சென்றார்கள். அவர்களுடைய இதயத்தில் இருந்த பெரிய கேள்வி, அந்த பெரிய கல்லை யார் நமக்காய் புரட்டுவார்? இயேசுவை தேடி புறப்பட்ட அவர்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. கல் ஏற்கனவே அகற்றப்பட்டிருந்தது. அப்பொழுது அங்கே ஒரு தூதர் தோன்றி, திகிலுற வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நீங்கள் நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் ஏற்கனவே உயிருடன் எழுப்பப்பட்டார் என்ற முதல் இயேசு உயிர்ப்பு செய்தியை வான தூதர் அவர்களுக்கு அறிவித்தார். இந்த நாளிலும் கூட உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் ஆண்டவரின் தூதர் இந்த உயிர்ப்பு செய்தியை அறிவிக்கின்றார். திகிலுற வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை கற்கள் தூக்கி வீசப்படும், அது அடித்து நொறுக்கப்படும், இயேசுவை காண்பதற்கு எதுவும் உங்களுக்கு தடையாயிருக்க முடியாது, இயேசுவை நீங்கள் காண்பதற்கும் அவரை நீங்கள் அன்பு செய்வதற்கும் அவரை நீங்கள் கண்டு ஆராதிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் எந்த கல்லும் எந்த தடையும் இருக்க முடியாது என்பதை அந்த வானதூதனின் செய்தி அன்று எடுத்துச் சொன்னது. அந்த செய்தியை கேட்ட பொழுது ஒரு பக்கத்தில் அதிர்ச்சியும் இன்னொரு பக்கத்தில் ஆனந்தமும்
அந்த பெண்களை அது நிரப்பியது. இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் என்பதை கேள்விப்பட்ட அந்த பெண்கள் உடனே ஓடிச் சென்று மற்றவர்களுக்கு அதை அறிவித்தார்கள். அவர்கள் அறிவித்த செய்தி என்ன? இயேசு வாழ்கிறார். இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் உயிரோடு வாழ்கிறார் என்பதை அன்று அவர்கள் சொல்லத் தொடங்கினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை திருச்சபையின் அறிவிப்பும் அதுதான். எங்கள் ஆண்டவர் உயிரோடு வாழ்கிறார். எங்கள் இயேசு எங்களோடு இருக்கிறார். அவரை எந்த சக்தியும் இந்த உலகத்தில் அழிக்க முடியாது. எந்த சாவினுடைய சக்தியும் அவரை வீழ்த்த முடியாது. ஆனால் உலகத்தினுடைய எல்லா தடைகளையும் எல்லா விதமான தீமைகளையும் அழிக்கக்கூடிய சக்தி, அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, அதன் மீது வெற்றி கொள்ளக்கூடிய சக்தி இயேசுவுக்கு உண்டு என்பதுதான் திருச்சபையினுடைய ஆழமான நம்பிக்கையாக அறிவிப்பாக இருக்கின்றது. அதைத்தான் அந்த வான தூதர் இயேசுவினுடைய உயிர்ப்பு செய்தியாக, இயேசு உயிர் பெற்று எழுந்தார், அவர் உங்களுக்கு முன்னால் நடந்து போகிறார் என்ற செய்தியை அந்த பெண்களுக்கு அந்த நாளின் காலையில் உயிர்ப்பு நாளினுடைய முதல் செய்தியாக அறிவித்தார். அந்த பெண்கள் சென்று அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு வாழ்கிறார் என்பதை நம்பக்கூடிய நாம், இயேசு வாழ்கிறார் என்பதை நம்முடைய வாழ்வால் நாம் இன்று சாட்சியப்படுத்த வேண்டும். இயேசுவினுடைய உயிர் பெற்று எழுந்த நிகழ்வு நம்முடைய நம்பிக்கையை இன்று உயிர்பெறச் செய்ய வேண்டும். இயேசு உயிர் பெற்று எழுந்தார் என்பது ஒரு மறைபொருளாக அல்ல, அது வாழ்வினுடைய வெளிப்பாடாக அது மாற வேண்டும். இயேசு உயிர் பெற்று எழுந்தது போல கிறிஸ்தவ மக்களாகிய நம்முடைய நம்பிக்கை இன்று உயிர் பெற வேண்டும். முடங்கிப்போன நம்பிக்கையாக அல்ல, மூட நம்பிக்கையாக அல்ல, வேற்று கடவுள்களை தேடக்கூடிய அவநம்பிக்கையாக அல்ல, இயேசுவை விட ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த உலகத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு பொய்யான போலி வாழ்க்கை வாழக்கூடிய போலி நம்பிக்கையை அல்ல. இயேசு நம்மோடு வாழ்கிறார். இயேசுவே நம்மை வழி நடத்துகிறார். இயேசுவே நமக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை உயிர் பெறுவதுதான் உண்மையான உயிர்ப்பு பெருவிழா. அந்த உண்மையான உயிர்ப்பு நம்மில் இன்று உயிர் பெற வேண்டும். இயேசு அதைத்தான் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லி உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்று சொல்லி இயேசு தன் சீடர்களை உயிர்ப்பு பெருவிழாவினுடைய அந்த நாளில் கண்டவுடன் அந்த வாழ்த்தை அவர்களுக்கு தெரிவித்தார். உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பித்தார். ஒவ்வொரு ஆலயத்திலும் இன்றும் சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசு தன்னுடைய கைகளையும் கால்களையும் நமக்கு காண்பித்து, குத்தி திறக்கப்பட்ட தன்னுடைய விலாவை காண்பித்து இயேசு நமக்கு கொடுப்பதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும், உங்கள் மத்தியில் அன்பு உருவாகட்டும், நீங்கள் என்னுடைய சாட்சிகளாய் இருங்கள் என்று சொல்லி இயேசு உயிர்ப்பினுடைய சாட்சிகளாய் வாழ இந்த உயிர்ப்பு நாளில் மட்டுமல்ல நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இயேசுவினுடைய உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்வோம். நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை உயிர்பெறச் செய்வோம். இயேசு வாழ்கிறார் என்பதை நம்முடைய வாழ்வாலும் செயல்களாலும் நம்முடைய சாட்சியத்தாலும் இன்று இந்த உலகுக்கு எடுத்துச் சொல்வோம். நம்முடைய நம்பிக்கையால் இயேசு வாழட்டும். நம்முடைய நற்செயல்களால் இயேசு உயிர் பெறட்டும். நம்முடைய நல்ல சான்று பகரக்கூடிய வாழ்க்கையால் இயேசு மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படட்டும். உயிரோடு வாழ்கிற இயேசு நம்மை உயிருள்ள மனிதர்களாக, உண்மை உள்ள மனிதர்களாக, அமைதியும் அன்பும் நிறைந்த மனிதர்களாக, குடும்பங்களாக, சமூகங்களாக நம்மை மாற்றட்டும். உயிர்த்த இயேசுவின் அமைதியும் அன்பும் உங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் குடிகொள்ளட்டும். ஆமென். ஜபம் செய்வோம். உயிரும் உண்மையும் உயிர்ப்புமாகிய இயேசுவே, இந்த நாளில் உயிர் பெற்று எழுந்த உம்மை நாங்கள் தெண்டனிட்டு ஆராதிக்கிறோம். எங்களுக்காய் நீர் பாடுபட்டீர். எங்களுக்காய் உயிர் தந்தீர். எங்களுக்காய் உயிர் தெழுந்தீர். எங்களோடு வாழ்வதற்காய் இந்த உலகத்திற்கு வந்தீர். எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காய் உம்முடைய உயிரை தந்தீர். இந்த உலகத்தில் எங்களோடே இருக்க வேண்டும் என்பதற்காய் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளீர்.
இயேசுவே, உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு புது வாழ்வு தரட்டும். அழிந்து போகக்கூடிய வாழ்வு உம்முடைய உயிர்ப்பால் அது அழிந்து போகட்டும். புதிய வாழ்வும் புதிய செயல்களும் புதிய நன்மையான மனநிலைகளும் எங்களில் உருவாகட்டும். உம்முடைய உயிர்ப்பு எங்களுடைய உலகுக்கு அமைதியை கொண்டு வரட்டும், சமாதானத்தை கொண்டு வரட்டும், சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அது உருவாக்கட்டும். உம்முடைய காயப்பட்ட கரங்களால் எங்களை ஆசீர்வதித்து அன்போடு வழிநடத்தும். ஆமென்.